இன்னைக்கு நைட் நடக்க இருக்கிற இந்த வருஷம் ஐபிஎல்லோட 23வது மேட்ச் சம பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. காரணம், இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமும் மோதுது. இந்த ரெண்டு டீம் தான் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள டாப்ல இருக்குது. இந்த ரெண்டு டீமுமே விளையாண்ட 5 போட்டிகள்ல 4 போட்டிகள்ல வின் பண்ணி 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் கூட நெட் ரேட் அடிப்படையில கொல்கத்தா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. சோ இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில எந்த டீம் வின் பண்ணுதோ கண்டிப்பா அந்த டீம் தான் திரும்பவும் பாயிண்ட்ஸ் டேபிள முதல் இடத்தை பிடிக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் கூட அந்த டீம் பவுலிங்ல கொஞ்சம் தடுமாறுது. அதே போல கடைசி ரெண்டு போட்டிகள்ல நிறைய மிஸ்ஃபீல்டும் பண்ணுச்சு. சென்னையோட டெத் ஓவர்ஸ் தான் ரொம்ப மோசமா இருக்குது. அதுவும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்லா அடிச்சு விளையாடக்கூடிய அந்த சமயத்துல சென்னையோட பவுலர்ஸ் எல்லாருமே தடுமாடுறாங்க. போன போட்டி முடிவடைஞ்சதுக்கு பின்னாலேயும் கூட சென்னை டீமோட கோச் ஃபிளமிங் சொல்லும்போது கூட சென்னை டீம்ல இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஓட்டைனா அது டெத் ஓவர்ல திணறது தான். சோ அதை சரி பண்றதுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி எடுப்போம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு போட்டியில சென்னை டீமுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும். காரணம், கொல்கத்தா டீம்ல ஆண்ட்ரூ ரசில் இருக்காரு. கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்காங்க. ஆனா இவங்க விக்கெட்டை எடுத்தாலும் கூட மிடில் ஆர்டர்ல நின்று விளையாடுறதுக்கு ஆண்ட்ரூ ரசில் இருக்காரு. இவர் பெங்களூருக்கு எதிரான போட்டியில 13 பாலுக்கு 48 ரன்கள் அடிச்சு எல்லாரையும் மிரள வச்சாரு. சோ இன்னைக்கு போட்டியில ஆண்ட்ரூ ரசில சமாளிக்கிறது சென்னை டீமுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இந்த போட்டி சென்னையில இருக்கிற சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்குது. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு தொடங்க இருக்கிற இந்த போட்டியில ரெண்டு டீமுமே கண்டிப்பா வின் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. சென்னையில விளையாடுறதுனால சிஎஸ்கே இந்த போட்டியில வின் பண்ணுமா, இல்ல ஒரு தமிழன கேப்டனா வச்சிருக்கிற கொல்கத்தா இன்னைக்கு நைட் போட்டியில வின் பண்ணுமாங்கிறது ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கு.